ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லுட்டின் ஆஃபீஸர் கேஜ் அப்டேட் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, கேஜ் செட் பண்ணி 2 மாதம் மேலே ஆச்சு. ஒரு ஒரு பாட்டாக இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பானை பார்க்கலாம். ரெண்டு முட்டை வச்சுருக்கு, ஆனால் கருவே இல்லைங்க. இப்போ என்ன பண்ணலாம், முட்டையை எடுத்துட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் பானையை உள்ளே. நெக்ஸ்ட் கிளச் பார்ப்போம். நெக்ஸ்ட்டையும் கொடுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம முட்டையை எடுத்தாச்சு, வெளியே லைட்டாக கீழே இரும்பு குச்சி போட்டுட்டு வெக்கோல் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வின்டர் ஆரம்பிக்குது இல்லையா, நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு ஏற்ற மாதிரி வெக்கோல் கொடுத்துடலாம், உள்ளே மாட்டிடலாம் அப்படியே. அடுத்த பானை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு செக்கிற்கு போகிறங்க கை சொல்ல. வா, சூப்பருங்க. அப்படியே மாட்டிடலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம இதை. ஒன்று, இன்னொன்று, இன்னொன்று. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சிக்கி இருக்கு பாருங்கள், உள்ளே வச்சிடலாம் அப்படியே. யா ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பானை பார்க்கலாம். இப்போது 3 சிக்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. 3 எல்லோ தாங்க, ரெட்டை ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டை குட்டி பாருங்கள், ரெட்டை குட்டி இது. சரி, ஒன்று, இன்னொன்று ரெட்டையா பிளாக்கையா, அதை பார்த்துடலாம். புல்லுங்க அதுவும், பிளாக் ஐ ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாக் ஐ. ரெட்டை பிளாக் ஐ காம்பினேஷனில் தான் நம்ம பேர் பண்ணியிருக்கோம் உள்ள, ஓகேங்களா. மோஸ்ட்லி ஒரு 2 பேர் மட்டும்தான் ரெட்டை ரெட்டை, அந்த 2 பேரும் பொறிக்கிறதே இல்லை. மற்ற எல்லாமே ரெட்டை பிளாக் ஐ காம்பினேஷன் தான். அதனால தான் உங்களுக்கு ரெட்டையும் வரும், பிளாக் ஐயும் வரும். ஆனால் இந்த பிளாக் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டை வரும். இங்கே பாருங்கள், இன்ப அதிர்ச்சி. அப்படியே மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள, எறும்பு குச்சி வெளியே மட்டும் போடலாம், உள்ளேயும் கொஞ்சம் போடலாம் இதுக்கு. சரி வாங்க, 4th பானை பார்க்கலாம். இதுலேயே 3 இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரெட்டை, இன்னும் 2 பிளாக் ஐ நினைக்கிறேன். இதுலேயும் இன்னொன்று பிளாக் ஐங்க, பிளாக் ஐ அது. 3வது பிளாக் ஐ நினைக்கிறேன், புல்லு தான், புல்லு. இங்கே பாருங்கள், அடுத்த பானை. ஹேண்ட் ஃபீடிங் எடுக்க போகிறீங்கன்னா இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3வது குட்டி முடி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேப்பெண்ணை போட்டுடலாங்க, டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு வேப்பெண்ணையை ரெக்கைக்கு மேலே லைட்டாக, அடுத்த சைடு ரெக்கைக்கு மேலே லைட்டாக, இப்படி லைட்டாக தடவிட்டு பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை பண்ணால் போதும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம செய்யணும் இதை. ஒரு சிக்கு மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாட்டில் வந்து ஒரு 3 குட்டி 2 குட்டி 3 குட்டி இருக்குன்னா எல்லாத்துக்கும் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சைஸ். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதை வந்து அது வந்து வாய் வச்சு பார்க்கும்போது வந்து அதுக்கு கசப்பாக இருக்கும் இல்லையா. விட்டுட்டு அடுத்த குட்டி இருக்குது பாருங்கள், போடாமல் விட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மொத்தமாக பிடிச்சி எடுத்துவோம், ரெக்கை எடுத்துருவோம். ஸோ அதுக்கு இருக்கோ இல்லையோ இதெல்லாம் பாருங்கள். இன்னும் ஹேர் பிளக்கிங் பண்ணல, அது ஹேர் பிளக்கிங் பண்ணல. அப்படி இருந்தாலும் லைட்டாக நம்ம அப்படி தடை விடணும் மேலே, இல்லைனா என்ன பண்ணணும், இந்த குட்டியோடைய ரெக்கையை வந்து மொத்தமாக எடுத்துரும். நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த குட்டி ரெக்கையே இல்லாமல் இருக்கும். ஸோ 3வது ரொம்ப பொடிய இவர், இவருக்கும் போட்டுடலாங்க லைட்டாக. ஹலோ 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 பேபி, ஹலோ பேபி, ஹலோ பேபி. பயப்படாத, உள்ளே போ. வேப்பண்ணை பாட்டில் திறந்தீங்கன்னா அது ஒரு பாட் முடிஞ்ச உடனே அதை மூடி வைங்க, இல்லைனா கண்டிப்பாக கொட்டுவீங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டில் மேலே கொட்டியிருப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அதை இப்போ காமிக்க முடியாது. பாட் இருக்கு இல்லையா, 3 சிக்கு இருக்குது உள்ளே, சிக்கு வந்து இங்கே இருக்குது, கீழே இருக்குது, மாட்ட போகிறேன் இப்போ நம்ம. இன்னொரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாப்புல வெளியே வர்றதுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பானையை மாட்டும்போது இப்படி நேராக மாட்ட மாட்டேன், ஓகேவா. நேராக மாட்டாமல் லைட்டாக டிடெயில் பண்ணி வைப்பேன் கேஜில், ஓகேவா. இப்போ மாட்டும்போது ரொம்ப பண்ணால் மூடி கீழே விழுந்துடும், அது வேறு விஷயம். லைட்டாக இப்படி இப்படி இல்லாமல் இப்படி வைப்பேன். அப்போ என்ன ஆகுனா, அந்த பானோடய வாய் வந்து இன்னும் ஹைட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிக்கு வந்து நல்ல சைஸ் ஆகாமல் வெளியே வராது, உள்ளே இருக்கும். இதில் வந்து வெயில் படுது, மழை படுது. மழைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, மொத்தமாக நனையும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 3 சிக்கு இருக்குது இப்போது இந்த பானையில். பார்த்திங்கன்னா 3 சிக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நான் கொடுக்கல வைங்களேன், என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா. இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த வெளியேருந்து வர காற்று வந்து சில் காற்று இருக்குது பார்த்தீங்களா, மழை பெய்யும் போது. மற்றபடி நைட்லலாம் இருக்கு இல்லையா, சில் காற்று போச்சுனாலே அந்த பாட்டுடைய டெம்பரேச்சர் மாறிடும். இன்னொன்று, அந்த மேலே இருக்கிற மேலும் டல்லாகும், ஃபீமேலும் டல்லாகும், எக்கு பொறிக்காதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியே கேஜ் வச்சிங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம். ஹலோ
How are you guys? Are you fine? எல்லாம் எப்படி இருக்கீங்க? புரியல கைஸ் இது ஃபுட்டு இல்லாகலை. அஞ்சு முட்டை ஃபுட்டையிலும் இல்லை, சூடும் இல்லை, எழுந்திரிச்சு போல. லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் பானையை. அழுக்கு கொஞ்சம் இருக்குது, லைட்டாக எடுத்து விட்டுடலாம். அதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. எறும்பு குச்சி போட்டுட்டு பானை மூடியிலையும் போட்டுட்டு உள்ளேயும் ஒரு லைட்டாக கோடு போட்டு விட்டுலாங்க கீழே. ஓகேங்களா, போட்டாச்சு. வைக்கோல் கொடுத்துடலாம் கொஞ்சம். ஐயா அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. உள்ள ரெண்டு சிக்கு இருக்கு, அதில் ஒன்று வந்து ஸ்பெஷலுங்க. பார்க்கலாமா, காமிக்கவா? அல்பினோ, அல்பினோ பாருங்க கைஸ். ரெட் ஐ பாருங்க, ரெட் ஐ வந்து உங்களுக்கு அல்பினோ அண்ட் லுட்டினோ ஃபிஷர் வந்து மாறி மாறி போடுவாங்க பேரிங் காம்பினேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு ரேர் அக்கேஷனில் ரெட் ஐ வரும், அல்பினோ வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அல்பினோ. இன்னொரு குட்டி, என்ன குட்டி? அதுவும் ஸ்பெஷலுங்க, லுட்டினோ ஃபிஷர். அல்பினோ ஃபிஷர் ஒன்று, லுட்டினோ ஃபிஷர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கார், இங்கே பாருங்க. அல்பினோ ஃபிஷர் ஒன்று, லுட்டினோ ஃபிஷர் ஒன்று பாருங்க. அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ப்ளக்கிங் இல்லை, நல்ல சைஸாக இருக்குது. அப்படியே விட்டுருவோம் உள்ள ரெண்டையும். இது ஃபீமேல் அல்பினோ ஸ்பிளிட்டு. சிக்கு பார்த்தீங்கன்னா அல்பினோ ஸ்பிளிட்டு, லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டு, எல்லோவில் பிளாக் ஐ, லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டுங்க அது. இந்த பானை பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குங்க. எவ்வளோ கொண்டு போயிருக்கு பாருங்கள், கொடுத்த ஃபுல் நெஸ்டிங் இங்கே தாங்க இருக்குது. ஏதாவது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ஐயா நெஸ்டிங் பாருங்க, எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். உள்ள எறும்பு குச்சி லைட்டாக அடி கீழே பாட்டமில் போட்டுட்டு வெளியவும் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு மரத்தூள் இருக்கு இல்லையா, சிப்ஸி கிளாசிக், அது கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெஸ்டிங் வந்து அதில் ஹெவியாக இருக்குது. இது என்ன பண்ணோம், இன்னொரு ஒரு வாரத்தில் கீழே விழுந்துடும் சிக்கு வந்து. ஹைட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா பானையுடைய பாட்டம், சிக் கீழே விழுந்துடும். ஸோ நெஸ்டிங் வந்து நம்ம லிமிட்டாக கொடுத்துருக்கோங்க. ஒன்றுமே இல்லை கைஸ், இதில் பல்பு ஏ இருக்குங்க, ஒரு சிக்கு இருக்குங்க, இதில் ரெட்டு பரவாயில்ல, ஒரு சிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மூடி தானே இருக்குது, இங்கே பாருங்க, ஒரு சிக்கு இருக்குது, ரெட்டை அது. ஓகேவா, இந்த பானையும் நல்லாவே இருக்குங்க, பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்படியே விட்டுடலாம் உள்ள. இந்த கேஜிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அஞ்சு சிக்கு இருக்குது, லுட்டினோ ஃபிஷர் வந்து ரெண்டு, அல்பினோ ஒன்று, அண்டு எல்லோ ஃபிஷரில் பிளாக் ஐயில் ரெண்டு. அஞ்சு குட்டி இருக்குது, அதில் வந்து எட்டு சிக்கு இருக்குது. ஸோ அஞ்சும் எட்டும் பதிமூணு சிக்கு இருக்குங்க. ரிசல்ட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷரோட லுட்டினோ ஃபிஷர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு மாடியில். ஸோ இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆகும்போது அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.